தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் அக்டோபர் மாத பொருட்களை வாங்குவதற்கான டோக்கன்கள் இன்று முதல் வழங்கப்படுகின்றன. இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை ரேஷன் ஊழியர்கள் பயனாளர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று டோக்கன்களை தரவுள்ளனர். டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நாள் நேரத்தில் சென்று நியாய விலை கடைகளில் பொருட்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். மற்ற நேரத்தில் சென்றால் பொருட்கள் வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் நாள் ஒன்றிற்கு 225 குடும்ப அட்டைகளுக்கு மிகாமல் பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்தியோதயா அன்ன யோஜனா அட்டைதாரர்களுக்கு இந்த மாதமும் தலா 1 கிலோ கோதுமை வழங்கப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் இடியுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பரமக்குடி, வளையநேந்தல், மஞ்சள் பட்டினம், கமுதக்குடி மற்றும் சந்திரக்குடி ஆகிய இடங்களில் பலத்த சூறைக்காற்று இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் மழைநீர் வெள்ளம் போல் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோன்று திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 2 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. வியாபாரிகளிடமிருந்து நூதன முறையில் மிளகை திருடிய 2 பேரை கோவை போலீசார் கைது செய்துள்ளனர். தேனியைச் சேர்ந்த மிளகு வியாபாரியான வசந்தகுமாரை அணுகிய கோவையைச் சேர்ந்த கும்பல் ஒன்று 1 டன் மிளகுக்கு ஆர்டர் கொடுத்துள்ளது. இதற்கான தொகையை டெலிவரியின் போது கொடுப்பதாக அந்த கும்பல் கூறியதை நம்பி வசந்தகுமார் மிளகு மூட்டைகளை ஓட்டுநர் சிவக்குமாரிடம் கொடுத்து அனுப்பி வைத்துள்ளார். கோவையில் அந்த கும்பல் கொடுத்த முகவரியில் யாரும் இல்லாத நிலையில் நீண்ட நேரம் தேடிய கிளைப்பில் சிவக்குமார் சாலை ஓரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு தூங்கியுள்ளார். அவரை பின்தொடர்ந்து வந்த அந்த கும்பல் மிளகு மூட்டைகளை திருடிச் சென்றுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பெரியநாயக்கன்பாளையம் போலீசார் 2 பேரை கைது செய்ததுடன் அவர்களிடம் இருந்து 1 டன் மிளகையும் பறிமுதல் செய்தனர். இந்தியாவில் புதிதாக ஒரே நாளில் 82,824 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் 1,028 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 60 லட்சத்தை கடந்துள்ளது. 965,767 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 50 லட்சம் பேர் பெருந்தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். இதுவரை இந்தியாவில் 95,849 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், இந்தியாவில் இன்னும் கூட்டு எதிர்ப்பு சக்தி உருவாகவில்லை என்று குறிப்பிட்டார். பெரிய இரையை விழுங்கிவிட்டு நகர முடியாமல் தவித்த மலைப்பாம்பை உத்தரப்பிரதேச வனத்துறையினர் மீட்டனர். ராம்பூர் மாவட்டம் சிகாரி கிராமத்தில் நுழைந்த மலைப்பாம்பு ஒன்று பெரிய அளவிலான இரையை விழுங்கியுள்ளது. இதனால் நகர முடியாமல் மலைப்பாம்பு தவிக்க தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் அதனை மீட்டு அடர் வனப்பகுதியில் விட்டனர். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் பேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.